புதிய தலைமுறைக்கு போய் நான் நியூஸ் செவன்ல போய் பதில் கேட்க முடியுமா? புதிய புதிய தலைமுறைகிட்ட தான் கேட்க முடியும். திராவிட முன்னேற்ற இருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அங்க ஜாம்பவான்கள் மாதிரி உட்காந்து இருக்காங்க, சட்டம் படிச்சவங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க பதில் சொல்லலாம். எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க கட்சியை பத்தி அப்படி. இங்க நான் என்ன சொல்றேன், நீங்க புதிய தலைமுறை கேக்குறது நியாயம்தான். உங்க நிறுவனம் கூட்டணியில இருக்கீங்க பாஜக கூட, உங்களுக்கு உரிமை இருக்குல்ல, எனக்கும் உரிமை இருக்குல்ல கேக்குறதுக்கு. எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்க புதிய தலைமுறை நிறுவனம், அதனுடைய நிறுவனர் டைரக்டர் எல்லாம் பாஜகவுடைய நெருக்கமா காலகாலமா இருக்கிறீங்க. இப்ப கூட்டணியில வேற போட்டிட்டு போட்டு வர்றீங்க. நீங்க எது வெளிப்படையா கொண்டு வாங்க, காங்கிரஸ் என்ன வாங்கியிருக்கு, திமுக என்ன வாங்கியிருக்கு. நீங்க ஒரு மணி நேரம் புதிய தலைமுறையில இத வாத பொருளா மாத்துங்க, நாங்களும் பதில் சொல்றோம், அவளையும் கூப்பிட்டு கேளுங்க. இங்க வந்து நீங்க நடுநிலையா இருக்கும் என்ன நம்புறோம், நடுநிலையா பேசுங்க. 76,000 கோடிக்கு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்துருக்காங்களா? அன்னைக்கு பேசின போது மீடியால பெருசா பேசுனீங்க, 176,000 கோடிக்கு 10 வருஷத்த ஒரு ஆதாரம் கொடுத்துதா? இல்லங்க, பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றம்னா, இது ரகசியமா வைக்க போறது கிடையாது. 14-1-7 இது வந்து ஓபன் டாக்குமெண்ட், இது வெளிப்படைத்தன்மை உள்ளது, இதை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. நம்பர் நீங்க வெளியிடுங்க. இப்ப நாங்க பதில் சொல்றோம், நாங்க ஐயா சார் காங்கிரஸா போயிட்டு உச்ச நீதி புதிய தலைமுறை சார் கொஞ்சம் கவனிங்க, காங்கிரஸா போய் உச்ச நீதிமன்றத்துல வாய்தா கட்டிச்சு நாங்களாம் பயந்தோம், நாங்களும் அச்சப்பட்டோம், ஐயோயோ வெளியிடறாதீங்க கூட்டு வெளியில வந்துடுறோன்னு நாங்க போராட்டம் பண்ண சார். ஸ்டேட் பேங்க் முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் 600 இடத்துல போராட்டம் பண்ணிருக்கேன் வட்டார ரீதியா, வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு. நாங்க குற்றம் செய்யல, வெளியிடுங்கன்றோம். பாஜக அது மாதிரி வெளியிடுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் வாய்தா கேக்குறாங்க? நீங்க வக்காலத்து வாங்க பாஜகக்கு, எல்லோரும் பாத்துட்டு இருக்காங்க, அத நியாயம் இருக்கான்னு பாருங்க. அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு, நல்ல அந்த கேள்வியில ஒரு உண்மை இருக்கு, நல்ல அந்த கேள்வியில ஒரு கருத்துரிமை, ஒரு நிமிஷம், கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லோருக்கும் இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு. கை வீசி நடக்கலாம், கை வீசி நடக்கும் போது ஒருத்தர் மூக்க தொடக்கூடாது, கை வீசி எவ்வளவுனாலும் வீசி நடங்க, ஒருத்தர் மூக்க தொடக்கூடாது, ஒருத்தர் சங்கடப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. நாங்க போராட்டம் பண்ற ஸ்டேட் பேங்க் முன்னாடி 600 இடத்துல வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு எங்களை போய் நீங்க கேள்வி கேக்குறீங்க, எப்படி சார் இது? உண்மையா கொண்டு வாங்க, மக்களுக்கு சொல்லுங்க, நாங்க தானே சார் கேட்கிறோம். எந்த கட்சி கேட்டு சொல்லுப்பாங்க இந்திய அளவுல?
காங்கிரஸ் தான் கேக்குது இந்தியா முழுவதும். இந்தியா முழுவதும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி இருந்து ஆர்ப்பாட்டம் பண்றது எதுக்கு? உண்மையை வெளியிடுங்கன்றமே. அப்ப நாங்க ஏதாவது தவறு செய்தோம், நாங்க ஏன் வெளியிடுங்கன்றோம்? இதெல்லாம் புரிஞ்சிட்டு கேள்வி கேளுங்க. ரைட், இது எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது எதுக்காக குறைக்கப்படுது, யார் குறைக்கப்படுது? ஆனா நரேந்திர மோடி அவர் உத்தரவாதம் கொடுக்கணும், கன்னியாகுமரிக்கு வரார். இப்ப இறக்கிட்டேன் 100 ரூபாய் கேஸ் விலைக்கு, 2 ரூபாய் பெட்ரோல் விலைக்கு, இதை ஏத்த மாட்டேன் இனிமேல் உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க பாப்போம். தேர்தல் முடிஞ்ச உடனே ஏத்திடுவாங்க. ஏற்கனவே மாநில தேர்தல்கள், கர்நாடகா தேர்தல், 5 மாநில தேர்தல் இறக்குனாங்க, அப்புறம் ஏத்திட்டாங்க. ஒரு ஒரு தேர்தலையும் செய்யறாங்க. இது அதே தொடர் நடவடிக்கை தான். ₹25 குறைச்சிருக்காங்க, நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்க.